இலங்கை வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம் நிதியமைச்சின் முக்கிய அறிவித்தல். இலங்கைக்கு வரும் கோட்டாபய அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான புதிய அறிவிப்பு. ஜனாதிபதி கனவை நோக்கி செயற்படும் நாமல் வெளியான பகிர் தகவல். பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீது இந்த நேரத்திலும் மீண்டும் தடை விதிக்கப்படும் விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. இலங்கை வாழ் மக்கள் கைவசம் வைத்துள்ள வெளிநாட்டு நாணயங்களை வைப்பிலிடுவதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கான கால அவகாசத்தை நிதியமைச்சு அறிவித்துள்ளது. உள்நாட்டில் உள்ள வெளிநாட்டு நாணயங்களை வங்கி தொழில் முறைமையினுள் கவர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 15 தொடக்கம் செப்டம்பர் 15 வரை இது நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தனிப்பட்ட வெளிநாட்டு நாணய கணக்கில் அல்லது வர்த்தக வெளிநாட்டு நாணய கணக்கில் குறித்த வெளிநாட்டு நாணயங்கள் வைப்பிலிட முடியும். அத்துடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி அல்லது தேசிய சேமிப்பு வங்கி போன்ற அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வணிகர்களுக்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த பண பரிமாற்றம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அந்நிய செலவாணி திணைக்களத்தின் 0111-24-77-255 அல்லது 0111-23-98-511 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்த முடியும் எனவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அடுத்த வாரம் நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிஷப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் அலிஷப்ரி இதனை தெரிவித்துள்ளார். ராஜதந்திர மார்க்கமாகவே முன்னாள் ஜனாதிபதி நாடு திரும்புவார் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்சே நாடு திரும்புவதில் இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இந்த ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் இலங்கையின் குடிமகன். அவர் விரும்பியவாறு பயணம் செய்யலாம் என்றும் அலிஷப்ரி தெரிவித்துள்ளார். தற்போது தாய்லாந்தில் வசிக்கும் கோட்டாபய எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை அங்கு தங்கியிருப்பார் என முன்னாள் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் 24 நாட்டை வந்தடைவார் என கோட்டாபயவின் நெருங்கிய உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதருமான உதய வீரதுங்கு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். சர்வகட்சி அரசாங்கத்தில் இந்த பதவியும் பெற்றுக் கொள்ளாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் நாமல் தற்போது அதிக கவனம் செலுத்தி வருகின்றார். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு நாமல் இவற்றையெல்லாம் செய்து வருகின்றார் எனவும் நாமல் ஏற்கனவே தனது ஜனாதிபதி கனவை நினைவாக மற்றொரு மாபெரும் யுக்தியை மேற்கொண்டுள்ளார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவழி நாட்டின் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் களமிறக்குவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு குரல்கள் ஒலித்து வருகின்றன. எதிர்வரும் நவம்பர் 2 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி மாநாட்டை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் மஹிந்த ராஜபக்சவை தொடர்ந்து கட்சியின் தலைவராகவும் நாமல் ராஜபக்சவை கட்சியின் தேசிய அமைப்பாளராகவும் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வசூல் ராஜபக்சவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இம்முறை எந்தவிதமான பதவிகளும் வழங்கப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கொழும்பு கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் தொடர்ந்தும் காவல்துறை ஆர்ப்பாட்டங்களை கலைக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த வீதியினை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தடை நீக்கப்பட்டுள்ள புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீண்டும் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் எந்த நேரத்திலும் அந்த அமைப்புகள் மீது மீண்டும் தடை விதிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹத் குமார் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் பயங்கரவாத அமைப்புகள் என குற்றச்சாட்டுகளை சுமத்தி தடை செய்யப்பட்ட அமைப்புகள் சட்ட ரீதியாக தங்கள் பயங்கரவாதிகளில் என நிரூபித்து தடைகளை அகற்றிக் கொண்டால் அதில் பிரச்சனை இல்லை. சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்த சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்றே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களையாவது அவர்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் தடைகள் நீக்கப்பட்டுள்ள புலம்பெயர் அமைப்புகள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் அந்த அமைப்புகள் மீது தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம் நிதியமைச்சின் முக்கிய அறிவித்தல். இலங்கைக்கு வரும் கோட்டாபய அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான புதிய அறிவிப்பு. ஜனாதிபதி கனவை நோக்கி செயற்படும் நாமல் வெளியான பகிர் தகவல். பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீது எந்த நேரத்திலும் மீண்டும் தடை விதிக்கப்படும் விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை.